கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இது 30வது தொடராக, இந்த தொடரில் 30வது நாளாக நாம் இந்த வேத பாடத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடரை குறித்து மற்ற வேத பாட பகுதிகளை கற்றுக்கொள்ளும்படிக்காக விருப்பமுள்ளவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு வாரத்திலும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் அதை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை கேட்டு அதை பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பழைய உபதேசங்களை எல்லாம் அவர் நமக்கு பூர்ணப்படுத்தி குறைவுள்ள உபதேசங்களை அவர் நிறைவான உபதேசங்களாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு பகுதியாக இன்றைக்கு மத்தேயு 7வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். குற்றவாளிகளாக நாம் மற்றவர்களை தீர்க்கக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே குற்றவாளிகளாய் தீர்க்கக்கூடாது என்கிற பகுதியிலே அவர் கடைசி பகுதியாக, கடைசி வசனமாக மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமான காரியங்களை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை அல்லது உங்களுக்கு விலை மதிக்க முடியாத காரியங்களாக காணப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். அப்படி நீங்கள் பன்றிகள் முன் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஏனென்றால் பன்றிகளுக்கு இதன் மேலே ஒரு மதிப்பு இல்லை. குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வருகிற காரியங்களிலே முடிவாக அவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் என்று சொல்லி நினைத்து கொள்ளாதிருங்கள். ஏன் நாய்கள் பன்றிகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்? நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கொடாதேயுங்கள், போடாதேயுங்கள், போட்டால் அவைகள் உங்களை பீறி போடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன இந்த காரியம் ஏன் நாய்கள் பன்றிகள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருந்தது. அந்த பழமொழியை 2 பேதுருவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பற்ற பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. தேவனுடைய வார்த்தையை தெரிந்தும் சாத்தானுடைய வார்த்தை இது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி அது வேண்டாம் என்று சொல்லி விளக்கினதற்கு பின்பாகவும் அதையே திரும்ப செய்ய போகிறவர்களை குறித்து அங்கே ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது, நாய் தான் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று ஒரு பழமொழி. அது உண்மையாகவே நாய் கக்கினதை தின்ன திரும்பி போகிறது. கழுவப்பட்ட பன்றி, கழுவப்பட்டு சுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தெரிந்தும் அதை உணராதபடிக்கு மீண்டுமாய் அதே சேற்றிலே போய் புரளும்படிக்கு போய்விடுகிறது. எனவே நாம் இந்த நாட்களிலே குற்றவாளிகளாக மற்றவர்களை தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த காரியத்தில் இதை உணர்ந்து கொண்டவர்கள் மீண்டுமாய் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும்படிக்கு திரும்பி போகாதபடிக்கு இருக்கும்படிக்காக அவர் நாயையும் பன்றியையும் குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஒரு நாயைப் போலவோ பன்றியைப் போலவோ இல்லாதபடிக்கு நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி மற்றவர்களை தீர்க்கக்கூடாது என்று சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிற இந்த தீர்மானத்தை நாம் விட்டு மீண்டுமாய் அதற்கு திரும்பி விடாதபடிக்கு இருக்கும்படிக்காக
இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கடைசியாக அந்த குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதில்லை, கடைசி வசனமாக அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நாம் இதுவரை அந்த குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் மத்தேயு 7:1-5 வரைக்கும். அதில் முதலாவது பார்க்கிறோம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அநேக நேரங்களில் நாம் செய்கிற தப்புக்கெல்லாம் காரணம் மற்றவங்க என்று சொல்லிட்டு, மற்றவங்க அவங்க அப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க என்று சொல்லி சொல்லுவது உண்டு. அப்படி மற்றவர்களை தீர்க்காதிருங்கள். 2 ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்போமானால் அதே குற்றங்கள் நம்மிடத்தில் வேறு ஒரு வடிவத்திலேயோ வேறு ஒரு இடத்திலேயோ வேறு ஒரு சூழ்நிலையிலேயோ அதே குற்றங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாமும் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படுவோம். 3 வசனத்தில், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நாம் சகோதரன் கண்ணிலே துரும்பு இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிற பிரச்சனை சின்னது, என்னிடத்தில் இருக்கிறது பெரியது என்று சொல்லி உணராதபடிக்கு, நமக்கிட்ட இருக்கிற குறைகளை குற்றங்களை பார்க்காதபடிக்கு மற்றவரிடத்தில் இருக்கிற குற்றங்களை பெரிதாய் நினைப்பது என்ன என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 4 வாசிக்கிறோம், இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்லி சொல்லுவது எப்படி? ஹல்லேலூயா. 2 கேள்வி கேட்கிறார். 1, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? 2, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்லுவது எப்படி? நாம் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கவும் வேண்டாம், அந்த துரும்பை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுவதற்கு முன்பாக 5 சொல்லும், முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முன்னால ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை உணர்ந்து அதை எடுத்து போடுவோம். அது பெரியது, அது பக்கத்தில் இருக்குது, நம்ம கண்ணிலே இருக்கு. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிறத பெருசாக நினைக்க வேண்டாம். நம்ம கண்ணில் இருக்கிறதை உத்தரமாய் நினைத்து அதை எடுத்து போடுவோமாக. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல தாவீது ஒரு பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் ஒரு நிகழ்ச்சியை அவனுக்கு விளக்கி சொன்ன பொழுது அவன் அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து கொன்று சாப்பிட்ட அந்த ஐஸ்வர்யவானை அவன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் கற்றுக்கொண்டோம். 2 Samuel 12 அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது நாத்தான் தாவீது செய்த அவன் செய்த விபச்சாரமும் அவன் செய்த கொலையும் அதுதான் காரணம், அந்த மனுஷன் நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி சொன்னவுடன் தாவீது மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டான். 13 வாசிக்கிறோம், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஒரு இதே போல நாம் கொஞ்சமாகிலும் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது ஆகிலும் நாம் நம்முடைய குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டாமா? நாம் மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கண்ணில் இருப்பது உத்திரம், மற்றவருடைய கண்ணில் இருப்பது துரும்பு என்று சொல்லி நினைப்போம். என் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் அது பெரியது, மற்றவருடைய குற்றங்கள் சிறியது என்று சொல்லி நினைப்போம். நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராதிருப்பது எப்படி? நம் வாழ்க்கையில் இருக்கிற குற்றத்தை உணராதபடிக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றத்தை உணர்கிறது எப்படி? நான் செய்த காரியத்திற்கெல்லாம் நியாயம் கற்பிப்போம், மற்றவர்கள் செய்தால் அது நிச்சயமாய் குற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விடுவோமாக, நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் விட்டு விடுவோமாக. எப்பொழுது சொல்லுவோம், நான் செய்தால் அது பெரிய குற்றம், மற்றவர்கள் செய்தால் அது சிறிய குற்றம், என்னுடைய குற்றம் உத்திரம், மற்றவருடைய குற்றம் துரும்பு என்று சொல்லி உணரும்படிக்கு அதற்கேற்ற கிருபையை கர்த்தர் தரும்படிக்காய் ஒப்பு கொடுப்போமாக. காயினை போல நாம் இருக்க வேண்டாம்,
காயின் அவன் முதலாவது அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமும் 4:5 அங்கே காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்படி வேறுபட்ட பொழுது கர்த்தரே அவனிடத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை உணராதபடிக்கு. காயின் தன்னிடத்தில் இருந்த தான் செய்த தப்பை உணரவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் ஆபேல். காயினுக்கு தன்னுடைய குற்றம் தெரியவே இல்லை. தேவன் வேற அவனிடத்துல இடைப்பட்டு அவனோடு பேசுகிறார். அங்கே 6 வாசிக்கிற, கற்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காயினை போல நாம் இன்றைக்கு அநேகர் இருக்கக்கூடும். அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிக்கி கொண்டு இருக்கக்கூடும். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு ஏன் நான் செஞ்ச குற்றம் எனக்கு புரியல, அவங்களால தானே எனக்கு கஷ்டம். ஸ்கூல்ல கூட சிறு பிள்ளைகள் படிக்கிற இடங்களில ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு பிள்ளை இருக்கலாம், செகண்ட் ரேங்க் வாங்குற ஒரு பிள்ளை இருக்கலாம். எப்பொழுது அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளை ஒரு மார்க் வித்தியாசத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அந்த செகண்ட் ரேங்க் வாங்குற பிள்ளை பொதுவாக சொல்கிறது என்ன, இந்த பிள்ளை இருக்கிறனால தான் எனக்கு செகண்ட் ரேங்க், அவன் இல்லை அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கும். எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறோம்? அவங்க இல்லை அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் செம்மையான வழிக்கு வருவோமாக. கர்த்தர் இங்கு சொல்லி காண்பிக்கிறார், அவனை கூப்பிட்டு பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் உன் சகோதரன் மேலே உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீங்கள் இன்றைக்கும் நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட எரிச்சல் உள்ளவர்களாக, மற்றவர்கள் மேலே குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனே சொல்கிறார், அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அருமையான பிள்ளைகளே, நம்முடைய உத்தரத்தை நாம் எடுத்து போட்டோமானால் நமக்கு நன்மை இல்லையோ? நமக்கு மேன்மை இல்லையோ? நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டால் நமக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி சொல்கிறான். ஆனாலும் அந்த காயின் அந்த சத்தத்திற்கும் செவி கொடாதபடிக்கு அவன், 8 வாசிக்கிற, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். தேவன் பேசியும் கேட்காதவர்களாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நான் நாயை போல இருக்கிறேனா? தேவன் பரிசுத்தமானதை காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் அதை கேட்காதபடிக்கு நாயை போல மீண்டுமாய் நான் கக்கினதை தின்னும்படிக்கு போகிறவர்களாக இருக்கிறோமா? பன்றியை போல மீண்டும் சேற்றிலே போய் சேற்றில் போய் புரளலாம் என்று சொல்லி நினைக்கிறோமா? ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். அருமையான பிள்ளைகளை, நம்முடைய உத்தரத்தை நாம் உணர்வோமாக. தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமானது. இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்று சொல்லி நினைக்காதபடிக்க எனக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கே நாம் குற்றத்தை உணரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அநேகருக்கு தங்களுடைய குற்றங்களை நியாயப்படுத்துகிறார்கள். இங்கே பாருங்கள், அவன் எவ்வளவு எரிச்சல் உள்ளவனாய் மாறிவிட்டான். அவன் காயினை போல நாம் ஒரு பன்றியாக ஒரு நாயாக நாம் வாழ வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நாய் தன் கக்கினதை தின்னவும் பன்றி கழுவப்பட்ட பின்பும் மீண்டும் சேற்றில் புரளவும் அது போனது போல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அதை போல் அல்லாதபடிக்கு நாம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுவோமாக. சங்கீதம் 95:7 இன்றைக்கு நம்முடைய நிலைமையை உணர்கிறவர்களாக இருப்போமானால், நாம் மற்றவர்களை குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி பேசுகிற அந்த நிலைமை என்னிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்கிற அந்த சேற்றில போய் உணர்ந்து, அப்படி இருக்கிறது எனக்கு நல்லதா இருக்குது, மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு செம்மையா இருக்குது அருமையா இருக்குது என்று சொல்லி மீண்டும் அதிலே போய் உரளும் புரளாதபடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல
ஆட்டுக்குட்டியை தண்ணியில் தூக்கி போட்டால் கூட அது வெளியே துள்ளி ஓடி வரணும்னு சொல்லி நினைக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக சாக்கடைனால சாக்கடையில் அது படுத்து இருக்க முடியாது, சேற்றில் அதனால் படுக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவேதான் அங்கே பார்க்கிறோம் சங்கீதம் 95:7 வசனத்திலே நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. நாம் ஆடுகளைப் போல வாழ்வோமாக, நாயாக அல்ல, பன்றியாக அல்ல, ஆடுகளைப் போல நாம் வாழ்வோமாக. எனவேதான் மத்தேயு 7:6 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். நாம் பரிசுத்தமான இந்த வார்த்தைகளை அது நமக்கு என்று சொல்லி முதலாவது எடுத்துக்கொள்வோமாக. மாயக்காரர்களைப் போல மற்றவர்களுக்கு போடாதிருங்கள், அவர்கள் உங்களை பீறி போடுவார்கள். முதலாவது குற்றத்தை உணர வேண்டியது நான், முதலாவது குற்றத்தை உணர வேண்டியது நான் என்று சொல்லி நமக்கு முன்பா முதலாவது எடுத்துக்கொள்வோமாக. உன்னதமான தேவனுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை பரிசுத்தமானவர்கள், அந்த பரிசுத்த வார்த்தைகள் எனக்கு அது பரலோக ராஜ்யத்தை சேர்ந்த விலையுயர்ந்த முத்துக்கு சமமாயிருக்கிறது, அந்த விலையுயர்ந்த முத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. வேத வசனங்களை நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போடாதபடிக்கு நாம் எடுத்துக்கொள்வோமாக, நமக்கு எடுத்துக்கொள்வோமாக. நாம் ஒரு நாயை போல பன்றியை போல மாறிவிடாதபடிக்கு, அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஐயோ நான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது எப்படி, நான் மாயக்காரனாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி ஹல்லேலூயா அதை ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. நம்முடைய வீடுகளிலே அநேக நேரங்களிலே ஒருவருக்கு மேல் ஒருவர் குற்றமுள்ளவர்கள், மற்றவர்கள் நம்ம நம்ம குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எரிச்சல், முகநாடி வேறுபடுகிறது, சண்டை வருகிறது, சச்சரவு உண்டாகிறது, கத்துகிறோம். ஒருவர் மேல் ஒருவர் மனஸ்தாபம் உள்ளவர்களாய், விரோதிக்கிறவர்களாய், நீயா நானா என்று சொல்லி பார்க்கத்தக்கதாக வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரங்களிலே நாம் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் மற்றவருடைய குற்றங்களை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி சொல்லி எரிச்சல் உண்டாக்குறவர்களாய் இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது எனக்கு என்று சொல்லி எடுத்து அதை நமக்குரியதாய் மாற்றுவோமாக, நமக்குரியதாய் மாற்றுவோமாக. முதலாவது மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டியது நான் என்று சொல்லி நமக்கு எடுத்துக்கொள்வோமாக. இப்படி எடுப்போமானால் நாம் முதலாவது வீட்டில் குற்றங்கள் சரியாகும், இரண்டாவது வீட்டில் சமாதானமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை, முத்துகளை நம்ம வீட்டில் மற்றவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் மேல் போடுவீர்களானால், நீ குற்றப்படுத்தாத, நீ குற்றப்படுத்தி சொல்லாத, நீ குற்றப்படுத்தாத என்று சொல்லி மற்றவர்களை மேல் போடுவோமானால் நிச்சயமாய் பீறப்படத்தக்கதான ஒரு சண்டை உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வீட்டுக்குள்ளாக முதலாவது இதை கடைபிடிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவு கூட ஹல்லேலூயா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2:23 வசனத்திலே, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாவும் இந்த நாளிலே நாம் மற்றவர்களை குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதபடிக்கு, என்னை இப்படி படுத்துகிறீர்களே, இப்படி வேதனைப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு நமக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பதிலுக்கு பதில் வையாதபடிக்கு, பாடுபடும் போது பயமுறுத்தாதபடிக்கு, மற்றவர்களை குற்றவாளிகள் குற்றவாளி, நீ செஞ்ச என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்காக தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போமாக. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னது போல நாமும் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம்.